ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் வெதர் நியூஸ் சேனல் வங்கக்கடலில் புதிய புயல் உருவாகுமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் வானிலை அறிக்கை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் மறக்காமல் தமிழ் வெதர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் வங்கக்கடலில் நவம்பர் இரண்டாவது வாரங்களில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது இதை பற்றி ஏற்கனவே நாம் முன்பதாக அறிவித்திருந்தோம் நவம்பர் இரண்டாவது வாரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானாலும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் வலுவடைந்து புயலாக மாறும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது புயலாக மாறினால் வட கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை பதிவாகும் சில இடங்களில் அதிகனமழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது வட தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்படும் தற்பொழுதே வடகிழக்கு பருவமழை தீவிரமாகி கொண்டு வருகிறது இருந்தாலும் நவம்பர் மாதங்களில் மேலும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் நவம்பர் மாதங்களில் மேலும் தீவிரமாகி பெரும்பாலான மாவட்டங்கள் மிக கனமழை வெளுத்து வாங்கக்கூடும் புதிதாக உருவாக போகும் காற்றழுத்த தாழ்வு மேலும் வலுவடைந்து தமிழகம் நோக்கி நகர வாய்ப்புகள் இருக்கிறது தமிழகம் நோக்கி நகரும் பட்சத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் மிக கனமழை வரைக்குமே பதிவாகும் ஒரு சில இடங்களில் அதிகனமழையும் பதிவாகக்கூடும் இந்த காற்றழுத்த தாழ்நிலை மேலும் தீவிரமாகவும் வாய்ப்புகள் உண்டு ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிக கனமழை பதிவாக வாய்ப்புண்டு குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை பதிவாகக்கூடும் பலத்த காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு புதிதாக உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழகம் நோக்கி நகர வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரங்களில் மழை மேலும் தீவிரமாக கொடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வானிலை இருக்கே நீங்கள் கேட்டீங்க மறக்காமல் தமிழ் வெதனியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ